பன்னிருகரத்தாய் போற்றி, பசும் பொன்மாமயிலாய் போற்றி, முன்னிய கருணையாறு முகப்பரம்பொருளே போற்றி, கண்ணியர் இருவர் நீங்கா கருணை வாரிதியே போற்றி, என்னிரு கண்ணே கண்ணுள் இருக்குமாமணியே போற்றி. பெரன்புகழுமைய பெரியோர்களே, தாய்மார்களே, அறிஞர் பெருமக்களே, சுவைஞர் பெருமக்களே, நம்முடைய தேமொழியார் சுவாமிகளிடத்திலே அவரிடத்திலே நேரடியாக பயின்று நாளும் அவரை மனதிலே எண்ணிக்கொண்டு ஆண்டுதோறும் அவர்கள் காட்டிய வழியிலே இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிறைநில விழாவிலே கலந்து கொண்டு அதை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களே, உங்கள் அனைவருடைய புன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி இங்கே இரண்டு அறிஞர் பெருமக்கள் அருகிலே இருப்பதே நமக்கு ஒரு பெரிய தைரியம். ஐயா அவர்கள் இருக்கிறார்கள், நாம் எதை சொன்னாலும் அவர்கள் அதை சரி செய்து கொள்வார்கள். ஒரு பொழிவை இங்கே வழங்கி உங்களையெல்லாம் ஒரு இன்ப நிலையிலே அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். எனக்கென்ன பணி என்று சொன்னால், அந்த இன்ப நிலையிலே இருந்து உங்களை அதே நிலையிலே நிறுத்த வைப்பது என்னுடைய பணி. இப்போ நான் முதல்ல பேசுகிறதுனா எப்படி வேணாலும் பேசிகிட்டு இருக்கலாம், பிறகு ஐயா வரும்போது அதை சரி செய்து உங்களை சமநிலைப்படுத்தியிருப்பாங்க. அப்படி இங்கே அற்புதமான கருத்துக்களை எடுத்து சொன்ன நம்முடைய முதுபெரும் புலவர் திரு பணப்பாக்கம் வேலாயுதனார் ஐயா அவர்களுக்கும், சாஸ்திர வகுப்புகள் எங்கேயெல்லாம் நடக்கிறதோ, சாஸ்திர கருத்துக்கள் எங்கேயெல்லாம் ஒலிக்கிறதோ அங்கேயெல்லாம் கோவையினுடைய குரலாக, சிவஞான சுவாமிகளுடைய குரலாக சமய வகுப்புகளிலேயும் சாஸ்திர வகுப்புகளிலேயும் தங்களுடைய முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு சாஸ்திர கருத்துக்களை எல்லாம் எல்லா மக்களிடத்திலேயும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அரும்பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இன்றைய தினம் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். ஐயாவும் நானும் கண்ணமங்கலத்திலே தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியிலே பேசினோம். ஆண்டு விழாவிலே அப்போதிலிருந்து இருட்டுங்க ஐயா அவர்களுடைய தொடர்பு அடி எனக்கு ஏற்பட்டிருந்தது. இங்கே எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருந்து நம்மை எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய ஞான குருவாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தவ திரு தேமொழியார் சுவாமிகளுடைய பொன்னார் திருவடி போதுகளையும் இந்த நேரத்திலே நான் நினைந்து போற்றி, அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட மன்றங்கள் இன்றும் சிறப்பான முறையிலே அதனுடைய கிளைகளாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதிலே ஒன்றாக இருக்கக்கூடியது நம்முடைய செங்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செங்கை இறையருள் அறக்கட்டளை. அதிலே ஒரு தொடர்ந்து புராணங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அம்மன்றத்தை நடத்தக்கூடிய பெருமக்கள் இங்கே எதிரிலே எழுந்தருளியிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அதை பெற்று ஏறக்குறைய பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம், கந்தபுராணம், இப்பொழுது திருவிளையாடல் புராண வகுப்பு படனச் சொற்பொழிவாக ஒவ்வொரு பாடலுக்கும் பொருள் சொல்லக்கூடிய ஒரு பெரும் பேற்றை சுவாமிகளுடைய குருவருள் எனக்கு அளித்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே ஒரு பெருமையோடு சொல்லிக்கொண்டு இன்றைய தலைப்புக்கு நான் செல்லுகின்றேன். பெருமக்களே, வழக்கமாக நம்முடைய பெருவழியிலே தலைப்புகள் எப்பொழுதும் கொஞ்சம் ஆழமுடையதாகவும் அனுபவிக்கக்கூடியதாகவும் சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஐயா அவர்கள் தலைப்பை கொடுக்கின்ற பொழுதே ஒரு கடிதத்தை எழுதுவார்கள். அந்த கடிதத்திலே அந்த தலைப்பு தொடர்பான பாடலையும் அதிலே குறிப்பிட்டிருப்பார்கள். இந்த பதிகத்திலே இந்த பாடலிலே இருந்து இந்த கருத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்ற ஒரு குறிப்பையும் கொடுத்து விடுவார்கள். அது எங்களை போன்ற இளம் பேச்சாளர்களுக்கு அது ரொம்ப வசதியான ஒரு வழியாகவும் இருக்கும். அந்த வகையிலே இந்த ஆண்டும் இந்த தலைப்பை கொடுத்திருந்தார்கள். கசுந்துருகி கருணை பெற கழல் படிவோமே, எந்த காலத்திலும் தொண்டு செய்தே வாழ்ந்திடுவோமே என்று சொல்லக்கூடிய வரிகளை குறிப்பிட்டிருந்தார்கள். பத்திரிகை கிடைத்தவுடனே நானும் வள்ளல் பெருமான் இவ்வளவு எளிமையாக வள்ளல் பெருமான் பாடியிருப்பார், எனவே அருட்பாவிலே தேடலாம் என்ற முனைப்போடு அருட்பாவிலே நான் எடுத்து அதை தேடிக்கொண்டிருந்தேன். ஏனென்று சொன்னால் தேவார ஆசிரியர்களுடைய
பாடல்களோ அவருடைய தன்மைகள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த தொடர் அங்கே இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. சரி, வேறு யாராவது அப்பொழுது கூட நான் இது சுவாமிகளுடைய பாடல்களாக இருக்கும் என்று கூட நான் அதை சிந்திக்க தவறிவிட்டு அருட்பாவிலே தேடிக்கொண்டிருந்தேன். பிறகு ஒரு கட்டத்தில் ஐயாவிற்கே நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த பாடல் தலைப்பு எங்கே இருக்கிறது என்று சொன்னீர்களானால் நான் தயார் பண்ணி கொண்டு வருவதற்கு வசதியாக இருக்கும்னு சொன்னேன். அப்புறம் ஐயா சொன்னாங்க, இல்லை இது போல் சுவாமி வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க, பாடல் தொகுப்பு ஒன்று எழுதியிருக்கிறாங்க, நலமே தரும் பெருவழி கீதங்கள் என்று அதற்கு பெயர். அதை நாங்கள் சமீபத்திலே அதை பதிப்பித்து எல்லோருக்கும் கொடுத்துருக்கிறோம், உங்களுக்கும் அந்த புத்தகத்தை நாங்கள் அனுப்புகிறோம் என்று சொல்லி மாலை ஒரு 7 மணிக்கு பேசுகிறாங்க. 7:10 எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த பாட்டு மட்டும் எடுத்து செய்யார் அன்பர் ஐயா விநாயக வீரமணி ஐயா அவர்கள் அதை எடுத்து போட்டுட்டார். பிறகு 2 நாளில் புத்தகமும் வந்துடுச்சு. நான் ஐயா அவருடைய நூல்கள், அவர்கள் எழுதின திருமந்திர உரை, திருக்குறளுக்கு எழுதின விளக்கங்கள் இதெல்லாம் வாசித்திருக்கிறேனே ஒழிய இந்த பாடல்களை நான் வாசிக்க தவறிவிட்டேன். இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே அதை வாசிப்பதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பாகவும் இது அமைந்திருக்கிறது. பெருவழி கீதங்கள் என்று சொல்லுகின்ற பொழுதே நம்முடைய தெமுழியார் சுவாமிகள் வள்ளல் பெருமானை அடியொற்றி அவர்கள் அமைத்தது போலவே சங்கத்தையும் சாலையையும் அது போன்ற வகுப்புகளையும் நிறுவி அவர்களுக்காக ஒரு வழிபாட்டு நெறியை ஏற்படுத்தி அதற்கென்று சில அமுத மொழிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து, இனிதே மொழிகை எல்லாம் மொழிகை என்று சொல்லக்கூடிய வகையில் அது போன்ற கீதங்களை ஏற்படுத்தி கொடுத்து, ஒரு சமீப காலத்திலே நம்மிடத்திலே ஒரு பெரிய சமய புரட்சிக்கு வித்திட்டவராகவும் நான் ஐயா அவர்களை பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் இங்கே நிறைய அருளாளர்கள் தோன்றி மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக பெருமானால் அனுப்பப்பட்டு இங்கே அவர்கள் ஒருங்கிணைத்து கொண்டிருந்தார்கள். தாயுமான சுவாமிகள் அவர் சொல்லுகின்ற பொழுதே சொல்கிறார், சேரவாரும் ஜகத்தீரே, எல்லாரையும் கூப்பிடுறார். இங்கே உன்னதமான அந்த அனுபவத்தை நீங்கள் இங்கே தான் பெற முடியும், சேரவாரும் ஜகத்தீரே என்று அழைத்து இந்த ஆன்ம ஞானத்தை போதித்தவர். அவர்களை தொடர்ந்து ஏறக்குறைய அவர்களுடைய கால அளவிலே பிற்காலத்திலே வந்தவராக இருக்கக்கூடியவர் வள்ளல் பெருமான். அவரும் எல்லோரையும் அழைத்து எப்படி நாம் இறைவனை அனுபவிக்க முடியும், எப்படி நாம் இந்த பிறவியினுடைய உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்காக ஒரு நிறுவனத்தை, ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அதுபோன்று ஒரு அமைப்பை ஏற்படுத்திய அருளாளர்கள் வரிசையிலே வைத்து எண்ணக்கூடியவர் நம்முடைய தவத்திரு தேமொழியார் சுவாமிகள். இதே போன்று நமக்கு அழகரடிகளும் அவர்களும் ஒரு அமைப்பாக அதை ஏற்படுத்தி அந்தந்த பகுதியிலே இருந்த மக்களையெல்லாம் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு பெரும் தொண்டை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பாடல்களை நான் வாசிக்கிற பொழுது ரொம்ப அற்புதமான சந்தங்களும் எளிமையான கருத்துக்களை எல்லாம் ரொம்ப ஆழமாக சொல்லக்கூடிய வகையிலேயும் இந்த பாடல்கள் அமைந்திருந்தது. நான் புத்தகம் கிடைத்தவுடனே அதை அன்றே ஒரு நாள் முழுவதும் வாசித்தேன். பிறகு இன்று காலையிலும் நாம் இதை பேசப்போகிறோமே என்பதற்காகவும் அந்த பாடல்களை எடுத்து அதை வாசித்தேன். ஐயா அவர்கள் பல தலைப்புகளிலே பாடியிருந்தாலும் இதில் இங்கே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பக்கம் உய்ந்திடுவோமே என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே அவர்கள் பாடியிருக்கக்கூடிய 6 பாடல்களிலே 3வது பாடலுடைய கடைசி 2 வரிகளை நமக்கு இங்கே தலைப்பாக கொடுத்திருக்கிறார்கள். இதிலே நான் ரசித்து படித்த ஒரு பகுதி எது என்றால், நீர் பூசுங்கள் என்ற ஒரு தலைப்பிலே ஐயா அவர்கள் ஒரு பாடல்களை பாடியிருக்கிறார்கள். சைவத்திற்கு ரொம்ப அடிப்படையானது நம்முடைய சின்னங்கள், நீர் அணிதலும் ருத்ராட்சம் அணிதலும் திரு 5 எழுத்தை ஓதுதலும் ரொம்ப அடிப்படையானது, ரொம்ப எளிமையாக அவர்கள் பாடினார்கள். திருவடியை தொழுதுனாலும் நீர் பூசுங்கள், வரும் துன்பமெல்லாம் தீரும், இன்று நம்மை இன்று நன்மை காணுங்கள், குருவடிவும் குணவடிவும் தொழுது வாழுங்கள், நம் குறைகளெல்லாம் தீரும், உண்மை சொல்லி பாருங்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட அதிலையும் ஒரு
ஐந்து பாடல்களிலே பாடினார்கள். இறைவன் வாழும் கோயில் அவன் இதய தாமரை, அந்த இதயம் சொல்லும் மொழிகளெல்லாம் வாழ்வின் மாமரை, நிறைவொளிரும் பொறை ஒளிரும் நிமல தேசகம், வாய்மை நலம் ஒளிர வழங்குகின்ற அன்பு வாசகம். இந்த பெரும்பாலும் இன்னைக்கு இந்த மாதிரி சந்தம் எழுதுறவங்களே கூட குறைந்து போய்விட்டார்கள். இப்ப அற்புதமா, பண்பு என்ற பயிர் வளர்க்கும் உழவனானவன், வளர் பகைமை என்ற களைபறிக்கும் உழத்தியானவன், மண்மலர மறைமலர வாய்மை நீரவன் என்றும் மண்ணுயிர்க்கு இறங்கி வாழும் தாய்மை சீரவன் அப்படின்னு சொல்லி பெருமானுடைய புகழை சொல்லி, அவனுடைய அடியவராக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நீர் பூசுங்கள் என்று ரொம்ப எளிமையாக அதை பாடி கொடுத்திருந்தார்கள். அந்த பாடல்கள் ரொம்பவும் அற்புதமாக இருந்தது. அதுபோன்று பல பாடல்கள், அதிலே ஒன்று உய்ந்திடுவோம், நாம் உய்வு பெற வேண்டும் என்று சொன்னால் எதை செய்ய வேண்டும், அதை அவர்கள் இரண்டு மூன்று காரணங்களை சொல்லி அந்த பாடலிலே நமக்கு கொடுக்கிறார். நாம் இறைவனை அனுபவிப்பதற்கும் இறைவனை அடைவதற்கும் நம்முடைய வினையை நாம் போக்கிக் கொள்வதற்கும் நம்முடைய அருளாளர் பெருமக்கள் நமக்கு வகுத்து கொடுத்த மிக மிக எளிமையான ஒரு நெறி, நான்கு நெறிகளை நமக்கு வகுத்து கொடுக்கிறார். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நெறிகளை நாம் நான்கு நெறிகளிலே நின்று இறைவனை அடைய நமக்கு ஏதுவாக இதை அமைத்து காட்டுகிறார்கள். அந்த நான்கு நெறிகள் தான் நாம் உய்வதற்கான நெறிகள். ஐயா அவர்கள் இருக்கிறாங்க, நான் அதிகம் சாஸ்திரம் பேச முடியாது. ஏனென்று சொன்னால், நேற்றைய தினம் சித்தியார் வகுப்பு எடுக்கிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. அதிலே அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது அத்துவாக்களை பற்றி ஒரு செய்யுளிலே குறிப்பிடுகிறார். அத்துவாக்கள் என்று சொல்லுகின்ற பொழுதே இறைவனை அடைவதற்குண்டான வழி, அதிலே இறைவனை அடைவதற்கான வழியாக மந்திரம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதம் என்று ஆறு கலை வரையிலும் ஆறு நெறிகளை வகுத்து கொடுக்கிறார்கள். எல்லோராலேயும் அந்த நிலையிலே நின்று இறைவனை அடைந்து விட முடியுமா என்று சொன்னால், அந்த நிலையை அடைவதற்கும் நாம் முதலிலே எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கிருந்து துவங்க வேண்டும். சரியை கிரியையிலே இருந்து துவங்கினால்தான் அந்த நிலையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நான் வருகின்ற பொழுது கூட அதை எண்ணிக்கொண்டு வந்தேன். இப்போ சரியை கிரியை யோகம் ஞானம் என்பது ஒரு அகம்புறம் என்று பிரித்து கொண்டால், நாம் முதலிலே பக்குவப்படுவதற்கு இந்த நான்கு நெறிகளும், இந்த உயிர் இறை பக்குவப்பட்டு இறைவனை அடைவதற்கு அத்துவாக்களுமாக அமைந்திருக்குமோ என்று கூட எனக்கு அதிலே ஒரு எண்ணம் தோன்றியது. அப்ப எல்லோரும் எளிமையாக இறைவனை அடைவதற்கு நம்முடைய அருளாளர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த இந்த நெறிகள் தான் நான்கு நெறிகள். அந்த நான்கு நெறிகளிலேயும் நின்று நால்வர் பெருமக்களுமே நமக்கு வாழ்ந்து காண்பித்து இறைவனை அடைவதற்காக எப்படி இறைவனை நாம் அடைய முடியும் என்பதற்கு சான்றாக திகழ்ந்திருக்கிறார்கள். அதில் ஐயா அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, அன்போடு யாவரையும் அணுகிடுவோமே, அவன் அருளோடு பணி செய்யும் பணியும் செய்து வாழ்ந்திடுவோமே, நன்மையெல்லாம் உலகுக்கென வைத்திடுவோமே, தேவன் நாமத்தையே ஓதினாலும் உயர்ந்திடுவோமே. வழிபாட்டிலே எது அடிப்படையானது என்று சொன்னால், முதலிலே பெருமானிடத்திலே நமக்கு ஒரு பக்தி வர வேண்டும். அதை தான் இங்கு ஐயா அவர்கள் அன்பு என்று வைக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல், அருளோடு பணியும் செய்து வாழ்ந்திடுவோமே. அங்கே பணி என்பது தொண்டு. பக்தி இருந்து நாம் தொண்டு செய்யாமல் இருந்தாலோ, தொண்டு செய்யது பக்தி செய்யாமல் இருந்தாலோ பிரயோஜனம் இல்லை. நன்மையெல்லாம் உலகுக்கென வைத்திடுவோமே, தேவன் நாமத்தையே ஓதினாலும் உயர்ந்திடுவோமே. அப்போ தொண்டு செய்ய வேண்டும், பக்தி செய்ய வேண்டும், எதை நாம் உச்சரிக்க வேண்டும், எதை நாம் மந்திரங்களாக போற்ற வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய ஐந்தெழுத்தை நாம் அந்தந்த நிலைக்கு ஏற்ப நாம் அந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும். இதுதான் நாம் உய்வு பெறுவதற்கு வழி என்று ரொம்ப எளிமையாக அதை ஆரம்பித்து, பிணி தீர்க்கும் மருந்தாக நாம் இருப்போமே, பிறர் பிழை பொறுத்து குணம் எடுத்து போற்றிடுவோமே. அது ரொம்ப ரொம்ப தேவையானது. நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா,
பிறரிடத்தில் இருக்கக்கூடிய குற்றத்தை நாம் முதலிலே மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனோபக்குவம் வர வேண்டும். தனிந்தவர்க்கும் சினத்தவர்க்கும் தக உரைப்போமே, இது அடுத்த நிலை. எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பேசுறது, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி பழகிறதுங்கிறதும் பக்குவப்பட்ட ஒரு நிலை. அது எல்லாருக்கும் வருமானா? வராது. எல்லா நேரத்திலையும் எல்லாரும் இதே போன்ற ஒரு பக்குவ நிலையில பேச முடியுமானா? அதுவும் முடியாது. அப்ப நாம எல்லோரிடத்திலும், அதாவது தனிந்தவர்க்கும் சினத்தவர்க்கும், நம்மளை எதிர்த்து வந்து கோபமா பேசுறவங்கிட்டையும் நாம அன்பா பேசணும், நம்மோடு இருக்கிறவர்கள்கிட்டையும் நாம அன்பா பழகணும். அப்படியா? அப்ப அவங்க சொல்ல வர செய்தி, அப்ப எது தேவைன்றதுதான் முதல்லயே சொல்லிடுறார். அன்போடு யாவரையும் அணுகிடுவோமேன்னு இப்படி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. பசி தீர்க்கும் உணவு போல் பயன்படுவோமே. பொதுவாக எல்லாரும் பசி போகணும்னா உணவு எடுத்துப்பாங்க. ஆனால் சுவாமி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பசி தீர்க்கிற உணவு போல நாம் பயன்படணுங்கிறாங்க. பயன்படுவோமே, சமய பேதமெல்லாம் நீக்கி அன்பில் குளவிடுவோமே. அது ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு சிந்தனை. சமய பேதங்களை நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற கருத்துக்களை வைத்து தான் நான் அவங்க வள்ளல் பெருமானிடத்திலே எவ்வளவு ஆழங்கால் பட்டிருந்தார்கள், வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை அவர்கள் எவ்வளவு உள்வாங்கியிருந்தார்கள் என்பதையெல்லாம் அவர்களுடைய பாடல்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து அந்த இரண்டு வரிதான் இன்றைய தலைப்பு. கசிந்துருகி கருணை பெற கடல் பணிவோமே, எந்த காலத்திலும் தொண்டு செய்தே வாழ்ந்திடுவோமே. எல்லா காலத்திலையும் நாம் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தொண்டு செய்ய வேண்டும். தொண்டன் என்று சொல்லுகின்ற பொழுதே எந்த விதமான பிரதி உபகாரமும் கருதாமல் செய்யக்கூடியது தொண்டு. அந்த தொண்டு நம்மை எந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்று சொன்னால், அது இறைவனை அடைவதற்குண்டான நிலையிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்பதுதான் அவர்கள் அதிலே சொல்ல வர கருத்து. தொண்டு செய்தே வாழ்ந்துடுவோமேன்னார். எந்த காலத்திலும் தொண்டு செய்தே வாழ்ந்துடுவோம். தாயுமானவர் இறைவனிடத்தில் கேட்கிற போது கேட்கிறார், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. நம்ம இறைவனை அடைவதற்கு அங்கே இங்கே என்று சென்றெல்லாம் தேவையில்லை. எதை செய்தால் போதும் என்று சொன்னால், அன்பர் பணி செய்தாலே, அந்த அன்பர் பணி என்பதுதான் தொண்டு. தொண்டு செய்தாலே நாம் எதை பெற்றுவிட முடியும் என்று சொன்னால் இன்ப நிலையை பெற்றுவிட முடியும். அதுக்கு தான் அவர் கேட்கிறார், அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்று சொல்லி. அப்போ அடியவர்கள் நாம் செய்யக்கூடியது எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொண்டை நாம் செய்ய வேண்டும். எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நாம் தொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய சுவாமிகள் இந்த பாடலிலே சொல்லுகிறார். தொண்டிற்காகவே வாழ்ந்து தொண்டையே செய்து பெருமானிடத்திலே அவனுடைய அந்த திருவடியிலே கலந்தவர்கள் நம்முடைய அருளாளர் பெருமக்கள். அதைத்தான் நம்முடைய சேக்கிழார் பெருமான் அற்புதமாக தொகுத்து நமக்கு 63 நாயன்மாருடைய வரலாறாக நமக்கு வகுத்து காட்டுகிறார். பெரிய புராணம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், தொண்டினுடைய மேன்மையை, தொண்டு செய்தால் எத்தகைய நிலையை பெற முடியும் என்பதற்கு சான்றாக இருப்பதே நம்முடைய பெரிய புராணம் தான். அப்ப இந்த தொண்டை நாம் எங்கே இருந்து துவங்குகிறோம் என்று சொன்னால், முதல் படிநிலையாக வைத்து எண்ணக்கூடியது சரியை, இரண்டாவது படிநிலை கிரியை, மூன்றாவது படிநிலை யோகம், நான்காவது படிநிலை ஞானம். இதையும் சித்தியாரிலே ரொம்ப அற்புதமாக விரிவாக சொல்லுவார். நான் அதிகம் இப்போதான் அதில் பயிற்சியில் இருக்கிறேன். அதில் நான் சித்தியாரில் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 12 நூற்பாவுக்கும் சொல்லிக்கிட்டு வரவங்க முதல்ல ஒரு 2வது நூற்பா 3வது நூற்பா வரைக்கும் கூட அதுக்கான அவங்க எழுதுகிற அந்த பாடல்கள்லாம் நமக்கு எங்கேயோ ஏதோ சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு சிந்தனையில் போயிட்டே இருக்கு. இது போக போக கடைசியாக அந்த 12வது நூற்பாவுக்கு அவங்க எடுத்துக்கிற கொடுக்குற விளக்கம் இருக்குது. ஒரு சைவ சித்தாந்தத்தை முழுமையாக உணர்ந்துக்கணும்னா அதுதான் பெரியவங்க முன்னாடியே சொன்னாங்க, சித்தியிலே ஒரு பாதி கற்றாலே போதும்னதே அந்த அடிப்படையில் தான். ஏன்னா பின்னாடி அவங்க சொல்கிறது பூரா தொண்டு நெறி. சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், பிறகு கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை என்று அதை ரொம்ப அற்புதமாக
அங்கே எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த சரியினுடைய பெருமையையும் கிரியினுடைய பெருமையும் சொல்ல முடியுமோ அவ்வளவு அற்புதமாக சொல்லியிருப்பார். இங்கே நாம் அவ்வளவு நுணுக்கமாக சிந்திக்கவில்லை என்றாலும் கூட அடிப்படையில் இறைவனை நாம் அடைவதற்கு எது துணையாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த நான்கு வழிகள் நமக்கு துணையாக இருக்கிறது. அதிலே முதலாவதாக இருப்பது சரியை. இந்த நான்கு நெறிகளிலேயும் புறத்தொழில்களாலே நாம் நம்மால் இயன்றவற்றை செய்து பெருமானுடைய உருவத்திருமேனியை வழிபட்டு இறைவனோடு கலக்கக்கூடிய அந்த நிலை சரியை. கிரியை என்று வருகின்ற பொழுது புறமும் அகமும் தொடர்பு கொண்டு இரண்டு நிலையிலேயும் நின்று இறைவனை அருவுருவத் திருமேனியாக வழிபட்டு அவனுடைய திருவடியை அடைதல். மூன்றாவது யோகம். யோகம் என்று வருகின்ற பொழுது அங்கே புறத்திற்கு வேலையே இல்லை, அக நிலையிலே நின்று இறைவனை வழிபட்டு அப்பொழுது பெருமானை அருவுருவ நிலையிலே நின்று நாம் வழிபடக்கூடிய ஒரு நிலை யோகம். அடுத்து ஞானம் என்று வருகின்ற பொழுது அங்கே அகத்திற்கும் புறத்திற்குமே வேலை இல்லை, அங்கே எதுதான் செயல்படும் என்று சொன்னால் அறிவால் உணர்ந்து பெருமானை வழிபடக்கூடிய அந்த நிலை ஞானம். இது எல்லோருக்கும் எளிதிலே வாய்க்குமா என்று சொன்னால் இது எல்லோராலேயும் அவ்வளவு எளிதிலே நாம் அந்த நிலையை பெற்றுவிட முடியாது. இதையும் நம்முடைய தாயுமான சுவாமிகள் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். இந்த நான்கு நிலைகளை சொல்லும்போது விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் நான்கும் அரும்பு மலர் காய்கனி அன்றோ பராபரமே. இதில் முதல் நிலையாக இருக்கக்கூடிய அரும்பு நிலையிலே இருக்கக்கூடியது சரியை. இதை ஒரு ஒரு படிநிலையாக எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, ஒன்றுத்துக்குள்ளே ஒன்றுத்துக்குள்ளே தொடர்புபடுத்தி பார்த்தாலும் சரிங்க, முதல்ல எது வரணும் அப்படின்னா அங்கே அரும்பு, பிறகு மலர், அந்த மலர் காயாகணும், பிறகு கனியாகும். அப்போ சரியை தான் இறைவனை அடைவதற்கான முதல் படிநிலை. அந்த சரியை என்று நாம் பார்க்கின்ற பொழுது புறத்தொழில்களிலாலே இறைவனை நாம் அவனுக்குண்டான தொண்டுகளை செய்தல். புறத்தொழில்களாலே இந்த உடலாலே நாம் என்ன தொண்டுகளை செய்ய முடியும் என்று சொன்னால் இறைவனுக்கு நாம் எளிமையாக அவனுடைய ஆலயத்திற்கு செல்வது, அங்கே இருக்கக்கூடிய இடங்களை தூய்மை செய்தல், திருவலகிடுதல், மெழுக்கிடுதல், மலர்வரித்து தருதல், இது போன்ற எளிமையான துண்டுகளை நாம் செய்ய முடியும். இன்னும் கூட ஒரு படி மேலே போய் சொன்னார், இந்த பிறவி வாய்த்ததே எதற்காக என்று சொன்னால் அரண்பணி செய்வதற்காகவே தான் பெருமான் இந்த உடம்பை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றும் நம்முடைய சாத்திரங்கள் நமக்கு சொல்லுகிறது. அப்படி இதை வைத்துக்கொண்டு நாம் என்ன மாதிரியான தொண்டை செய்யலாம் என்றால், தொண்டிற்காகவே நம்மிடத்திலே வாழ்ந்தவர், தொண்டினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகள் அவர்கள் செய்த தொண்டை நாம் இப்படி பிரித்து பார்ப்பதற்கும் நமக்கு எண்ணம் தோன்றுகிறது. அவர்கள் செய்திருக்கக்கூடிய தொண்டுகளை நாம் தொகுக்கின்ற பொழுது மூன்று நிலைகளிலே அந்த தொண்டை நம்மால் பிரிக்க முடிகிறது. ஒன்று, அவர் செய்திருக்கக்கூடிய தமிழ் தொண்டு. மற்றொன்று, அவர் செய்திருக்கக்கூடிய சமுதாய தொண்டு. மற்றொன்று, அவர் செய்திருக்கக்கூடிய அடியார் தொண்டு, அல்லது இறைவனுக்காக நம்மை வழிபடுத்துவதற்காக அவர்கள் பாடி கொடுத்திருக்கிற பாடல்கள் மூலமாக உணர்த்துகிற தொண்டு. அவர்கள் தமிழ் தொண்டை செய்தார்கள். அப்படி என்ன சார், நாவுக்கரசர் பெருமான் தமிழ் தொண்டு பண்ணிட்டார்? ஏன்னா நாவுக்கரசர் பெருமான் செய்த தொண்டு எல்லாருக்கும் தெரியும், தமிழ் தொண்டுன்னு வரும்போது கொஞ்சம் குறைவாக தெரியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தாண்டகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை தமிழிலே முதல் முதல் அறிமுகப்படுத்தியவரே நாவுக்கரசர் பெருந்தகை தான். அதனால தான் அவருக்கு தாண்டக வேந்தர் என்ற ஒரு பெயரே அவருக்கு தான் உண்டு. அதுவரையிலும் அப்படிப்பட்ட ஒரு யாப்பு அமைப்பிலே யாரும் பாடல்களை பாடவில்லை. ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய பரப்பிலே ஒரு பெரும் முயற்சியை, புது முயற்சியை அப்பர் சுவாமிகள் கொண்டு வருகிறார்கள். தாண்டகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, நெடுந்தாண்டகம், குறுந்தாண்டகம் என்றெல்லாம் அங்கே நமக்கு பாடி கொடுக்கிறார்கள்.
இவர்களுக்கு பிறகுதான் வைணவத்திலே அந்த தாண்டக முறையை பிற்காலத்திலே வந்த ஆழ்வார்கள் அதை எடுத்து குலசேகர ஆழ்வார் உட்பட பிற ஆழ்வார்கள் அந்த தாண்டகத்தை வளர்த்தெடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அப்பொழுதிருந்த அந்த சமய பூசல்கள், இன்னும் சொல்ல போனால் அங்கே இருந்த மொழி பூசல்கள், நாவுக்கரசருடைய காலகட்டத்திலே சமணத்துக்கும் பௌத்த நமக்கும் சமணத்துக்குமான ஒரு சூழல், அதையெல்லாம் தாண்டி வடமொழிக்கும் தமிழுக்கும் இருந்ததையும் நாவுக்கரசர் தான் அங்கே ஒரு பெரிய மொழி தொண்டை செய்து இரண்டு மொழியும் சமம் என்ற ஒரு நிலையிலே பல இடங்களிலே பாடுகிறார். பெருமான் எப்படி இருக்கிறான் என்று சொல்ல வந்தவர், வடமொழியும் தென்தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன்கான் அப்படின்னு சொல்றார். நாம இன்னைக்கு என்னென்னமோ காரணங்களை சொல்லி பிற மொழிகளை கத்துக்கிற அறிவை நாம குறைச்சிக்கிட்டோம். சித்தாந்தம் புரியணும்னாலே ஐயா இருக்கிறாங்கன்றதுனால நான் சொல்கிறேன், வடமொழி புலமை இருந்தால் தான் சித்தாந்தமே நமக்கு பாதிக்கு மேலே புரியும். ஏன்னா அவங்க பயன்படுத்துகிற அந்த கலை சொற்கள், சுத்தமாயா போனம் அசுத்தமாயா போனம் பிரகிருதி இந்த மாதிரியான வார்த்தைகள், இதற்கான பொருள் இதெல்லாம் நாம் உணர்ந்துக்கணும். அப்படின்னாலே அந்த செந்தமிழ் உரைன்னு அருணையார் எழுதுகிறாங்க, அதில் அவங்க சொல்கிறாங்க, 25 வயதில் நான் சாத்திர பயிற்சிக்கு வந்தேன், ஏற குறைய 50 வயதில் நான் இப்போ இதுக்கு உரை எழுதியிருக்கிறேன். அதில் அவங்க நிறைய வடமொழி சொல்லுக்கு தமிழ் படுத்துகிறாங்க, நிறைய தமிழ் சொற்களை பயன்படுத்தி பின்னாடி ஒரு அட்டவணையே கொடுக்குறாங்க, இந்த வடமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள்னு சொல்லி. ஒரு காலத்தில் நம்மளோட மாதவ சிவஞான சுவாமிகள் உட்படவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வடமொழியும் தமிழும் நிலை கண்டு உணர்ந்தவர்கள். அந்த இருமொழி புலமை இருக்கின்ற பொழுது தான் நம்ம மொழியை நாம் செம்மையாகவும் சிறப்பாகவும் பாட முடியும் என்ற ஒரு கொள்கை உடையவர். பூசல்கள் என்பது வேற, கருத்து ரீதியிலே அவர்கள் சமணத்திற்கும் சைவத்திற்குமான கருத்துக்களை பேசக்கூடிய தன்மை வேறு. ஆனால் மொழி என்று வருகின்ற பொழுது அதிலே ஒரு பெரிய புரட்சியை அப்பர் சுவாமிகள் செய்து அங்கே இரண்டு மொழியையும் சமமாக கருதக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார். அது அவர்கள் செய்த மொழிக்கு செய்த ஒரு பெரும் தொண்டு. இப்படி அவர்கள் மொழிக்கு செய்யக்கூடிய தொண்டை பார்க்கிறோம். பிறகு அவர்கள் சமூகத்திற்கு செய்யக்கூடிய தொண்டு, செய்த தொண்டுகள் எல்லாருக்கும் தெரிந்த செய்திகள் தான். நான் தலைப்போடு அதை வேண்டும் என்பதற்காக தொட்டு காண்பிக்கின்றேன். சமூகத்திலே அந்த காலகட்டத்திலே நிலவி கொண்டிருந்த திருவீழிமிழலிலே நிலவி கொண்டிருந்த அந்த பஞ்சத்தை போக்குவது என்பது ஒரு பெரிய தொண்டு. மக்கள் எல்லாம் உணவில்லாமல் வாடிக்கொண்டிருந்த பொழுது பாடி இறைவனிடத்திலே பொருளை பெற்று அந்த மக்களுக்காக அங்கே உணவு படைத்து கொடுத்து ஒரு பெரும் தொண்டை சுவாமி அங்கே செய்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பழையாறை வடதளி என்று சொல்லக்கூடிய தலத்திலே உண்ணா நோன்பு இருந்து அங்கே சமணர்களாலே மறைக்கப்பட்டிருந்த பெருமானுடைய கோவிலை மீட்டெடுக்கிறார். திருமறைக்காட்டிலே வழிபாட்டிற்காக அடைக்கப்பட்டிருந்த கதவை இவரும் ஞானசம்பந்த பிள்ளையாரும் ஒருங்கிணைந்து பாடி திறக்கவும் பிறகு அடைக்கவுமான அருட்செயல்களை செய்கிறார்கள். இது போன்ற பல நிலைகளை நாம் பார்க்கிறோம். அப்பர் சுவாமிகள் அங்கே நமக்கு பல தொண்டுகளை, சமூக தொண்டுகளை நமக்கு செய்து காண்பிக்கிறார்கள். சமூக தொண்டுன்னு சொல்லுகின்ற பொழுதே அப்பூதியடிகளுடைய மகனை மீட்டுக் கொடுத்தலுமே ஒரு பெரிய தொண்டு. அவரை நம்பியிருந்த, அவரை குருவாக ஏற்றுக்கொண்டிருந்தவருடைய மகனுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை சரி செய்து கொடுக்கக்கூடிய நிலையிலே இருந்தவர் உடனே பதிகம் பாடி அங்கே மீட்டுக் கொடுக்கிறார். இதோடு மட்டுமல்லாமல் செல்லக்கூடிய ஆலயங்களிலெல்லாம் உழவாரத் தொண்டை செய்து ஆலய தொண்டை செய்து காட்டியவர் நம்முடைய அப்பர் சுவாமி. அதுதான் நான் அப்படி அதை பிரித்து கொண்டேன், சமூக தொண்டு சமயத்தொண்டு என்று வருகின்ற பொழுது அப்பர் சுவாமிகள் தான் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். எப்படி ஏனென்று சொன்னால், அவருடைய சகோதரி அவருக்கு திருநீரை கொடுத்து சைவத்திற்கு மீண்டும் அழைத்து கொண்டு வந்தபோது அப்பர் சுவாமிகள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொன்னார், நிலை பெறுமாறென்னுதியேல் நெஞ்சே நீவா நித்தாலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன்னலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கராசய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையும் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே. எளிமையான அந்த சரியைக்குண்டான தொண்டை
இங்கே அற்புதமாக நமக்கு எடுத்து காட்டுகிறார் அப்பர் சுவாமி. நிலை பெறுமார் என்னதில் அந்த வார்த்தை ரொம்ப அற்புதமானது. நாம் நிலை பெற வேண்டும், இறைவனுடைய அருளிலே நாம் நிலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை செய்ய வேண்டும்னா முதலிலே துண்டு செய்ய வேண்டும். ஐயா கூட கண்ணப்ப நாயனாரை பற்றி நான் வர்றதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்து ஆலயத்திற்கு போகணும். நம்மால் ஆலயத்திற்கு முடிஞ்ச தொண்டு. இன்றைக்கி அந்த சிந்தனையே நம்மக்கிட்ட குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி பொதுவாக கோயில் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா, தப்பாக எடுத்துக்க வேணாம், எல்லாரும் அதை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக பயன்படுத்துகிற அளவுக்கு போயிடுச்சு. கோயில் கோயில்களில் கூட புதுமையை புகுத்துறோன்னு சொல்லி அதனுடைய விஸ்தீரணம் விரிவாக்கம் செய்கிற போது அதில் ஒரு கார்டன் வைக்கிறது, அதில் ஒரு பளிங்கு கற்களை போட்டு அமரதற்கு ஏற்பாடு பண்ணி இப்படிலாம் கொடுத்துட்டோம்னா அது என்ன ஆகிடுதுன்னா, அந்த பழமை தன்மை மாறிட்ட உடனே அங்கே மனம் லயிக்க மாட்டது. காமாட்சி அம்மன் கோயிலில் அதுக்கு முன்னாடி சுற்றுப்பிரகாரத்தில் அந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் இல்லை, சாதாரணமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கார்டன்லாம் வச்சுட்டாங்க, அந்த இப்போ செலவுகளெல்லாம் போட்டு உட்கார்றது ஓய்வெடுத்து பண்ணிட்டாங்கன்னா அது இந்த சூழலே அங்கே ஏதோ மாறிட்டது மாதிரி ஒரு உணர்வு. இப்போ நாம் இன்றைக்கு நம்ம தேவையான ஒன்று ஆலயத்திற்கு போகின்ற பொழுது நம்மால் இயன்ற அந்த தொன்று. 63 அடியார் பெருமக்களுமே நமக்கு எதை அவர்கள் வாழ்வியலாக நமக்கு காட்டினார்கள் என்று சொன்னால், அவரவர்கள் அவரவர்கள் நிலையிலே இருந்து அவர்களால் முடிந்த தொண்டை இடைவிடாமல் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த இடையூறு வந்தாலும் அந்த தொண்டிலே இருந்து அவர்கள் விலகவில்லை. நம்முடைய ஆசாஞ்சா அவர்கள் பெரிய புராண ஆராய்ச்சியினுடைய முன்னுரையிலே எழுதுகின்ற பொழுது சொல்லுவார், அவ சேக்கிழார் பாட எடுத்துக்கொண்டது 63 என்ற எண்ணிக்கையை அல்ல, பாட எடுத்துக்கொண்ட கருதுகோள் தொண்டு. அந்த தொண்டு என்ற ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த தொண்டு எப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்திலே வெளிப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் நமக்கு பாடி கொடுத்தார். ஆக அதிலே முழுவதுமாக இழையோடி இருப்பது எது என்று சொன்னால் தொண்டு என்று ஆசாஞ்சா அவர்கள் பெரியவரான ஆராய்ச்சியிலே எழுதுவார். அதுபோல இந்த தொண்டு செய்கின்ற பொழுது சொன்னார், இதுதான் சரியைக்கான அடையாளமாகவும் நாம் இன்று வைத்திருக்கிறோம். இதைத்தான் பிறகு நம்முடைய சித்தியாரிலேயும் விரிவாக சொல்லுகிறார். சரியைனா என்ன என்று சொல்ல வருகின்ற பொழுது அப்பர் சுவாமியினுடைய இந்த வாக்கை அப்படியே அங்கே வழிமொழிவதாக அந்த பாடல் நமக்கு அமைந்திருக்கிறது. நித்தாலும் எம்பீரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு திருவலகிடுதல். ஆலயத்திற்கு போகின்ற பொழுது அந்த ஆலயத்தை நாம் தூய்மை செய்ய வேண்டும். மெழுக்குமிட்டு பிறகு பெரும் எளிமையான தொண்டு இந்த மலர் பறித்து கொடுத்தல். நாம் எதுவுமே பண்ணலனாலும் 10 பத்திரத்தையோ பூவையோ பறித்து கொண்டு போய் இறைவனுடைய திருவடியில் சாத்தினாலே போதும். பெரிய அளவில் பொருள் செலவு பண்ணி அபிஷேகம் பண்ணணும், பெரிய அளவில் பொருள் செலவு பண்ணி விழா பண்ணணும்னு அவசியம் இல்லை. சுவாமி சொல்கிற எளிமையான தொண்டு மலர் பறித்து கொடுத்தல். இன்றைக்கி அதை வடமொழியில் புஷ்ப கைங்கரியம் என்று சொல்கிறாங்க. அப்போ பூமாலை புனைந்து ஏத்தி, சரி அதோட பண்ணிட்டா போதுமானா, புகழ்ந்து பாடி. இங்கே வருகின்ற பொழுது தான் நமக்கு ஒரு ஐயப்பாடு வருது. தொண்டு செய்கிற போது பாடகிற போதும் இதை வந்து நாம் சரியைக்கும் பொருத்திக்கலாம், கொஞ்சம் கிரியைக்கும் கொண்டு போய்க்கலாம். என்ன கிரியையில் வரும்பொழுதும் அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடுதல் என்பது அகம் சார்ந்த செயலாக வைத்து கொண்டு கிரியையிலும் நாம் அங்கே பேசுகிறோம். அப்போ இறைவனுடைய புகழை பாடி அவனை மனமாற வணங்கி கும்பிட்டு அவனுடைய புகழை சொல்லி கூத்துமாடி அவனை போற்ற வேண்டும் என்று நமக்கு இந்த தொண்டு நெறியை எளிமையாக நமக்கு அமைத்து காட்டுகிறார். இதை பல இடங்களிலே அவருடைய பாடல்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னொரு இடத்துல சொல்லுவார், பெரும் புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. நாலாந்திரு முறையில் முத்துசு அவங்க அற்புதமாக உரை எழுதியிருப்பாங்க. பெரும்பாலும்
நாலாந்திர முறை முழுக்கவே நாம் அதில் கொஞ்சம் தோய்ந்து பார்த்தோம்னா துண்டை பற்றி தான் பல பாடல்களில் பாடியிருக்கிறார். எப்படி ஞானசம்பந்தர் இயற்கையை வர்ணித்து அதிகம் பாடியிருக்கிறாரோ அதுபோல் அப்பர் சுவாமியினுடைய பாடல்களில் ரெண்டு செய்திகள், ஒன்று வாழ்வியல் எப்படி வாழணுங்கிற நியதிகள், இன்னொன்று துண்டு. அப்போ இங்கேயும் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, காலையில் நமக்குண்டான கடமைகளை நாம் முடித்து கொண்டு இறைவனிடத்திலே பக்தி உடையவர்களாக மலர்களை பறித்து அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து, இது ரொம்ப முக்கியம். மலர் பறிச்சும் போய் சாத்தனா போதாது, கூட என்ன இருக்கணும்னா பக்தி இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும். அப்படி யாரெல்லாம் பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு பெருமான் ரொம்ப எளிமையாக வந்து காட்சி கொடுக்கிறான். அரும்பொடு மலர்கள் கொண்டு, இதற்கு ஒரு பெரிய நூலே நம்ம இடத்துல இருக்குது, புஷ்ப விதின்னு ஒரு நூல் இருக்குது. எப்படியெல்லாம் இறைவனுக்கு நாம் இந்த மலர் துண்டை செய்ய வேண்டும், அதில் நிறைய கேள்விகள் அவர் கேட்டு அழகாக சொல்கிறார். எந்தெந்த பூக்கள் யாராருக்கு உண்டானது, எந்த நேரத்தில் எதை சாற்ற வேண்டும், எதுவுமே கிடைக்கலனா என்ன பண்ணணும் என்றெல்லாம் அந்த புஷ்ப விதி என்று சொல்லக்கூடிய நூல் நமக்கு சொல்லுகிறது. பொதுவாக அரும்பொடு மலர்கள் பறித்தல் என்பது நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி வியாக்கிரபாதர்களே பெருமானிடத்திலே கேட்கின்ற பொழுதே பெருமானுடைய பூஜைக்காக மலர்களை தேடி தேடி பறிக்க வேண்டும் என்பதற்காக நகக்கண்கள் தோறும் கண்களை கேட்டார்கள் என்று சொல்லுகின்ற பொழுதே அவர்கள் காலையிலே சென்று மலர்களை பறிப்பதற்காக அதை கேட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுவும் அந்த மலர் மலருவதற்கு முன்பாக பறிக்க வேண்டும். அதுதான் திருவோத்தூரிலே கூட நமக்கு ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், பூத்தேர்ந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை என்று சொல்லுகிறார். அப்போ அந்த மலர்களை இன்றைக்கி நாம் செய்கிறோமான்னா பெரும்பாலும் வாங்கி போய் கொடுத்துட்றோம். அதுவும் சில வைதிகமான கோயில்களில் நூலில் தொடுத்த மாலையை கூட சாத்த மாட்டாங்க. இன்னும் சில ஆலயங்களில் அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. நாரில் தொடுத்த மலர்களை மட்டும்தான் சாத்துறாங்க. வாழை நாரில் தொடுத்த மலரை மட்டும்தான் சாத்துவாங்க. குறிப்பாக நம்ம கருகாவூர்லாம் போனீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த முல்லை மலர் மட்டும்தான் சுவாமிக்கு சாத்துறாங்க. அதுபோல் இங்கே அந்த மலர்களை நாம் ஆய்ந்து தேடி எடுத்து, அந்த தேடி எடுக்கிறது தான் நாம் அதன் மீது வைக்கக்கூடிய ஈடுபாடு பக்தி. வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதுல இல்லை, நாம் தேடுறோம் பெருமானுடைய வழிபாட்டுக்கு. இந்த பூ கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த காலத்தில் இது கிடைக்குமே, இப்போ இந்த நேரத்தில் வழிபாட்டில் மாம்பழம் வச்சா இந்த நேரத்தில் அது கிடைக்குமே, அது ஈடுபாடு, அது ஆர்வம். அதுபோல் அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம். இந்த விளக்கு தூபம் அவர் சொல்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாட்டு நெறி, தொண்டு நெறி. என்ன இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனி அடியார்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். விளக்கு மட்டுமே எரித்து அந்த விளக்குக்கு உண்டான எண்ணெய் கிடைக்காத போது அதற்காகவே தன்னுடைய உதிரத்தையும் விட்டு எரிப்பதற்கு முயற்சித்தவரும் இருக்கிறார். கணம்புள்ள நாயனாரும் அதற்கு சான்றாக இருக்கிறார். நமிநந்தியாரும் அதற்கு சான்றாக இருக்கிறார். அப்படி அவர்கள் தொண்டு செய்திருக்கிறார்கள். விரும்பினல் விளக்கு தூபம், தூபம் என்று வருகின்ற பொழுது குங்குளிய கலையநாயனார், இதை நாம் அப்பர் சுவாமி வாக்க வைத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் நாம் ஒப்பிட்டு பார்க்குறோம். அவருடைய சூழல் வரலாறு எல்லாருக்கும் தெரியும். வறுமை, அந்த அம்மா திருமாங்கல்யத்தை கொடுக்குது, அதை கொண்டு போகிறார். கொண்டு போனவர் எதிர்க்க இந்த குங்குளியம் சுமந்து வரவனை பார்க்குறார், அதை கொடுத்து குங்குளியம் வாங்கிடுறார். பிறகு பெருமானுடைய ஆலயத்திற்கு போய் அந்த குங்குளியத்தை போட்டு பெருமானுக்கு தொண்டு செய்கிறார். பிறகு வீட்டுக்கு போய் பார்த்தா செல்வம் கொழித்திருக்கிறது, இந்த வரலாறு போகுது. அங்கே அந்த தொண்டிற்கு பெருமான் அளித்த அடையாளம் என்ன என்று பார்த்தால், அந்த தொண்டை அவர் எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், யாராலேயுமே அசைக்க முடியாத லிங்கத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக அவர் தன்னுடைய கயிறால் கட்டி இழுத்த போது பெருமான் அவருக்கு இறங்கி வருகிறார் என்று சொன்னால், அந்த தொண்டினுடைய பயன், அந்த தொண்டினுடைய பலன், பெருமான் எவ்வளவு அந்த தொண்டை அங்கீகரித்தார் என்பதை நாம் அங்கே பார்க்க முடியுது. ஐயா அவங்களாம் திருப்பனந்தாளில் படித்தாங்க, அங்கே வழிபாடில் அப்பாவோட வகுப்பு தோழர் ஐயா. அங்கே வார வழிபாட்டில் இந்த பாடல் செஞ்சடையப்பர் கோயிலில் கண்டிப்பாக இருக்கும், இன்றைக்கும் போனால் நம்ம பார்க்கலாம். அங்கே அவருடைய அந்த தொண்டை சொல்கிற அந்த பாடல்,
உண்ணுமோ கலையனார்தம் ஒருப்பாடு கண்டபோது அண்ணலார் நேரே நின்றான்ற அந்த பாடலை ரொம்ப அற்புதமா, நன்னிய ஒருமையன்பின் நாரூறு பாசத்தாலே திண்ணிய தொண்டர் பூட்டி இழைத்த பின் திரும்பி நிற்க, ஒண்ணுமோ கலையனார்தம் ஒருப்பாடு கண்டபோதே அண்ணலார் நேரே நின்றார் அமரரும் விசும்பில் ஆர்த்தார் என்ற நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த தூபமிடக்கூடிய அந்த தொண்டிற்கு பெருமான் எவ்வளவு இறங்கி வந்து அருள் புரிந்திருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்போ நாம் கூட போகிறோம், ஆலயத்திற்கு போகின்ற பொழுது சிலது சொன்னாலும் தப்பாக போயிடுது. தூபம் போடலாம், தூபம் போடுறது வேற, அதுவும் நடக்குது. இப்போ இன்னைக்கு பக்தி வேற மாதிரி போயிடுச்சு. என்னென்னா, ஒரு அன்பர் காஞ்சிபுரம் குமரகோட்டத்திற்கு வருவார். ஒரு பெரிய பாக்கெட் நிறைய, கிட்டத்தட்ட ஒரு 30-40 பத்தி இருக்கும், அதை வாங்கிட்டு வருவார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் இருக்கிற போது மொத்தத்தையும் ஏற்றி வைக்கணும். அந்த அர்ச்சகர் பாவம் வாங்கி ஏற்றிடுவார். ஏற்றின அடுத்த 5வது நிமிஷம் மொத்தம் புகை மண்டலமாக மாறிடும். ஒரு நாள் ரெண்டு நாள் பரவாயில்ல, தினம் இதை மாதிரியே இருக்கவே அவர் என்னட்டார், சார் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு பக்தி கொடுங்க போதும், இல்லையா பிரகாரத்தில் ரெண்டு வச்சுக்கிட்டு போயிடுங்க, நீங்கள் மொத்தமாக ஒரே இடத்துல ஏற்றினா எங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கே சிரமமாக இருக்குது அப்படின்னார். அவர் சொன்னார், தூபம் போடுறது சிறந்தது அப்படின்னார். அவர் அவரோட விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்புறம் நான் அவரை பார்த்து சொன்னேன், இல்லைங்கய்யா இன்றைக்கி இந்த கெமிக்கல் தூபம்லாம் நம்ம அருளாளர்கள் சொல்லலை, குங்குல்யம்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சாம்பிராணி குங்குல்யம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்னும் நிறைய வகைகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து போட்டிங்கன்னா யாருக்கும் எந்த துன்பமும் வராது, வேணால் அதை முயற்சி பண்ணுங்கள், கடையில் விற்கிற ஊதுபத்திகள் வந்து அவ்வளவு இதாக இருக்காதுன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டார். இப்போ அவர் வாரத்துக்கு ஒரு நாள் ஆகிக்கிட்டார், இப்போ தினம் அதாவது வாரத்தில் ஒரு நாள் வந்து குங்குல்யம் போட்டுட்டு போகிறார். அதனால் அவர் ஒரு அப்படி ஒரு முயற்சி அவர் அங்கே எடுத்தார். அது உடலுக்கும் ஆரோக்கியம், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பெரியவங்க இதை ஏற்றுங்க இதை நடத்துங்கன்னு சொன்னதுக்கு நிறைய காரணங்கள். அதுபோல் இங்கே விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லாருக்கு பெருமான் ரொம்ப எளிமையாக வந்து காட்சி கொடுப்பான்னு அந்த தொண்டை நமக்கு உணர்த்தினார். இந்த மலர் தொண்டை சொல்லுகின்ற பொழுது அப்பர் சுவாமிகள் பல பாடல்களிலே நாம் செய்யக்கூடிய அந்த மலர் தொண்டை குறிப்பிடுகிறார். எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். நகமேலாம் தேய கையால் நான் மலர் தொழுது தூவி முகமேலாம் கண்ணீர் வார முன்பணிந்து ஏத்தும் தொண்டர் அகமலால் கோயில் இல்லை. பெருமான் எங்க இருக்கிறானா, யார் ஒருவர் எளிமையோடு அது கூட பாருங்க, நகமேலாம் தேய, எவ்வளவு நாள் அந்த தொண்டை நாம செய்திருந்தா இந்த நகம் தேய்ந்திருக்கும். சாதாரணமாக காலையில் நாமளே போய் செடியில் பூ பறிச்சோம்னா, பொதுவாக செடியில் பூ பறிக்க சொல்கிறதே ஒரு விதமான மனநிலையை பக்குவப்படுத்துகிற ஒரு விஷயம். நீங்கள் நேராக போய் பூ பறிக்கிறன்ற பேரில் நம்ம கோபத்தை அதுங்கிட்ட காமிக்க முடியாது. காமிச்சிங்கன்னா பூ மறுநாள் இருக்காது, அன்னைக்கு வேணால் பறிச்சின்னு வந்தலாம் கொத்து கொத்தா. எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருந்து, அந்த பாட்டி சொல்லும், கோபமாக இருந்தீங்கன்னா முதல்ல போய் பூ பறியணும், ஏன்னா அந்த கோபம் இப்போ கோபமாக இருந்தால் என்னைக்கு வந்து தலைகழா சொல்லு அந்த கோபம் குறையும் அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது ஒரு தெரப்பி மாதிரி. நீங்கள் போய் பறிச்சிங்கன்னா மென்மையாக தான் அதை பறிக்க முடியும், வேக வேகமாக பறித்தாலாம் பூ ஒன்று செடியிலே பாதி நின்றுடும், இல்லையா மொத்தமாக வந்துடும். அப்போ அந்த மலர்களை பறிக்கிற போது கையில் ஒரு விதமான, அந்த மலர் தொடுக்கிறவங்களுக்கு தெரியும், அதில் ஒரு பசபசப்பு தன்மை இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு கையை நினச்சி தொடுப்பாங்க. அந்த மாதிரி நாம் அந்த மலர் தொண்டை செய்கிற போது இந்த நகமெல்லாம் தேயணுங்கிறார். அவ்வளவு மலர்களை நாம் சேகரித்து கொண்டு வந்து பெருமானுடைய வழிபாட்டிற்கு வைக்கணுங்கிறார். நகமெலாம் தேய, ஒரே நாளில் தேஞ்சிருமா சார்னா தேயாது. ஒரே நாளில் தேயற நகமாக இருந்தால் அது எப்படி இருக்கும். அப்போ பலகாலம் இந்த தொண்டை நாம் செய்யணும். நகமெலாம் தேய நான் மலர் அன்னன்னைக்கு பூவை பறிக்கணும். இன்றைக்கி வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால வாங்கின்னு வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் ரொம்ப அட்வான்ஸாக போகிறாங்க. அடுத்த வாரம் கல்யாண நாள் சார், அப்போ வந்து சாமந்தி வந்து கிலோ 100 ரூபா விற்பான், நான் இந்த வாரமே வாங்கி போய் வச்சுக்கிறேன்னு ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க, அதுவும் தப்பு. பொதுவாக அந்த நான் மலர் அப்படின்னு சொன்னது
மலருக்கான இலக்கணத்தை சொல்ல வரும்போது அது வாசனை உடையதாக இருக்க வேண்டும், அது அன்று ஒரு நாள் பூத்து அன்றை மாலையிலே வாடக்கூடியதாக இருக்க வேண்டும், அதிலே மகரந்தங்கள் உடையதாக இருக்க வேண்டும், அதிலே உள்ளே தண்டு என்று சொல்லக்கூடிய நாக்குப்பகுதி உடையதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் புஷ்ப விதி பேசுகிறது. இதெல்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு நாம் ஒரு பூமியும் வாங்கி சாத்த முடியாது. ஏன்னா இன்னைக்கு வளர்ச்சி மாறிப்போச்சு. ஆனாலும் நமக்கு சொல்கிற அந்த விதி, ஆறுமுக நாவலர் இதெல்லாம் எழுதுகிறாங்க, இந்த மலர் அப்படி நாம் நான் மலர் அன்றன்றைக்கு பூத்த பூக்களை கொண்டு வந்து இறைவனுடைய திருவடியில் சேர்க்கணும். நான் மலர் தொழுது தூவி, அப்போ என்ன நினைக்கணுமா, முகமேலாம் கண்ணீர் வார. இந்த கண்ணீர் வருதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது சார். சாதாரணமாக கண்ணீர் வந்ததுன்னா அது உண்மையான கண்ணீரே கிடையாது. ஏன்னா நாம் முதலை கண்ணீர்னு ஒன்று வச்சுங்கிறோம், எது சொன்னாலும் பையனை எழுப்புனாலே அழறான். இப்போ பையன்கிட்ட அவனை நாம் வந்து டீல் பண்ணுறது பெரிய சேலஞ்சாக இருக்கு. அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான், இப்போ இவங்க குடும்பி நம்ம கையில் மாட்டிங்குதுன்ற முடிவுக்கு வந்துட்டான். இப்போ வாத்தியார் தான் அழுதுங்கிறார், ஐயோ இந்த இந்த ஒரு மணி நேரத்தை எப்படி கடத்த போகிறனோ தெரியலையே, பையன் அழுகுறானோ இல்லையோ, நாங்கள் அழுதுங்கிறோம் அவனுங்களோட போய் உட்காந்து. அப்போல்லாம் எழுப்புற போதே அழுவான், காரணமே எல்லாம் அழுவான். நாம் என்ன நினைப்போம், எப்பா நீ உட்கார்றா சாமி போதும், இது வேற அழுது, இது வேற ஏதாவது பிரச்சனையாகி போய் அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு. அது கண்ணீர் இல்லை. கண்ணீர் எப்போ வரும்னா அன்பு இருக்கணும், அதே நேரத்தில் அந்த அன்பு பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு, யார் இறைவன் எவ்வளவு பெரியவன், நாம் எவ்வளவு சிறிய ஆன்மா, நமக்காக அவன் இவ்வளவு இறங்கி வருகிறானே, நமக்காக அவன் அவனுடைய கருணை இப்படியெல்லாம் கொடுக்கிறானேன்ற அந்த எண்ணம் வர வரதான் நமக்கு என்ன நடக்கும்னா, நாம் புற சிந்தனைகளெல்லாம் விலகி நாம் இறைவனோடு அந்த நிலையிலே ஒன்றுகின்ற பொழுதுதான் நமக்கு கண்ணீர் தானாக வரும். எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் கண்ணீர் வந்துடாது, நமக்கு கண்ணீர் வருமானா வராது. நம்ம கோயிலுக்கு போனோன்னு என்ன பார்ப்போம், பக்கத்தில் யார் நிற்கிறாங்க, கொஞ்சம் கையை அப்படி தூக்கி கும்பிட்டுட்டா அவள் எதாவது நம்மளை நினச்சிருவானா, நம்ம வெளியில் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிறோமே, இப்படி கும்பிடலாமா, இப்படி விழுந்துடலாமா, இங்கே போய் உட்காரலாமா அப்படின்ற சிந்தனைகள். அப்போ நாம் இந்த சிந்தனையெல்லாம் அற வேண்டும். மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன்விர யார் கழற்கு, என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து. இதை உரைகளில் நான் ரொம்ப அற்புதமாக எழுதிட்டு போகிறாங்க. ஆண்டவனை பார்க்கின்ற பொழுது அடியார்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வு வேறுபாடுகள் என்றெல்லாம் நாம் பார்க்குறோம். அந்த ஆழமான பக்தி, தூய்மையான பக்தி இருந்தால் இயல்பாகவே கண்ணீர் வந்துடும். அப்போ இங்கே சொன்னார், முகமேலாம் கண்ணீர் வார முன்பணிந்தேத்தும் தொண்டர். யாரெல்லாம் பெருமானை அது போல ஏற்றுகிறார்களோ அவருடைய உள்ளத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறான். அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரானார்க்கே. சரி, அடுத்து இன்னும் எளிமையான தொண்டை சொன்னார், விளக்கீடுதல் என்று சொல்லக்கூடிய அந்த தொண்டை சுவாமி ரொம்ப வலியுறுத்தி சொன்னார். விளக்கினால் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிர்ச்சியாகும், துளக்கினன் மலர் தொடுத்தால் தூயவின் ஏறலாம், விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும், அலப்பில் கீதம் சொன்னார்க்கு அடிகள்தாம் அருளுமாறு. ரொம்ப அழகாக சுவாமி இந்த பாட்டில் ஒரு தொகுத்து கொடுக்கிறார். விளக்கினார் பெற்ற இன்பம் மெழுக்கினால் பதிர்ச்சியாகும். ஆலயத்திற்கு போகிறோம், தூய்மை செய்கிறோங்கிறத விட அதை இன்னும் அழகாக மெழுகி அந்த இடத்த தூய்மையாக்கினா இதை காட்டிலும் அதற்கு பலன் கூட. ஏன்னா உழைப்பு அதிகம் இல்லையா, அதனால் சுவாமி பலனை கூட கொடுக்குறார். துளக்கி நான் மலர் தொடுத்தால், அதில் கூட பாருங்கள், துளக்கிட்டா மட்டும் இல்லை, துளக்கி கூட என்ன பண்ணணும், மலர் தொடுத்து கொடுக்கணும். துளக்கினன் மலர் தொடுத்தால் தூயவின் ஏறலாம். நமக்கு என்ன கொடுக்குறார் அப்படின்னா வீடு பெற்ற கொடுக்குறார், தூயவின் ஏறலாம், விளக்கிட்டார் பேரு சொல்லின். அங்கே போய் நாம் விளக்கிடுதல் சிறந்த தொண்டு, அதை விட விளக்கிட்டவர்களுடைய பேரை சொன்னாலே நமக்கு புண்ணியத்தை கொடுத்துட்றாரா, அப்படின்னா விளக்கிடுதல்ங்கிறது எவ்வளோ பெரிய தொண்டுன்னு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அந்த விளக்கிடுதல் தான் நமக்கு அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா, புற இருளை போக்கி. பொதுவாக விளக்கு நம்ம எதை விளக்குகிறது அப்படின்னா, நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது.
அதனால தான் வள்ளல் பெருமான் இறைவனுடைய வடிவமாக சொல்ல வந்தபோது இறைவனுக்கு நீங்கள் எந்த வடிவங்களை வேணாலும் கற்பனை பண்ணீங்க, ஆனால் பெருமான் எப்படி இருக்கிறான்னா அவன் சுத்த ஜோதி பிரகாசமாக இருக்கின்றான். அந்த கீதங்களில் சொல்கிற போதே ஜோதி உள் ஜோதி உள் ஜோதி, அதுக்குள்ளே நிறைய சன்மார்க்க அன்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய தெரியும் எப்படி அதை அவர் உள்ளே அதை கொண்டு போகிறார் என்று சொல்லி. அப்போ எது அடையாளம் அப்படின்னு சொன்னால், அங்கே விளக்கிட்டார் பேரு சொல்லின் மெயின் நெறி ஞானமாகும், அலப்பில் கீதம் சொன்னார்க்கு பெருமானுடைய புகழை பாடினவர்கள், அதை அவனுடைய ஐந்தெழுத்தை ஓதினவர்களுக்கெல்லாம் அடிகள் தாம் அருளுமாறே என்று சொல்லி, இந்த தொண்டு என்பது அப்பர் சுவாமிகள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நமக்கு வகுத்து கொடுக்கக்கூடிய தொண்டு. இதில் இன்னொரு இடத்துல சொன்னார், நின்போல் அமரர்கள் நீள்முடி சாய்த்து நிமிர்ந்தும் பைம்போது உழக்கி பவழம் தழைப்பன பாங்கரியா என் போலிகள் பறித்திட்ட இலையும் முகையும் எல்லாம் அம்போதெனக் கொள்ளும் ஐயன் ஐயாரன் அடித்தலமேனர். யாராரோ பூஜை பண்ணாங்க, சுவாமி அதெல்லாம் ஏற்றுகிறார், தன்னை என்ன சொல்லுகிறார்னா போலிகள்ங்கிறார். எப்படி அங்கே அவர் நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்துன்னு பேசினாரோ அதுபோல் என் போலிகள் பருத்திட்ட இலையும் முகையும் எல்லாம் அம்போதெனக்கு, சுவாமி அது போதும்னு வாங்கி சூடிக்கிறார். அப்பர் சுவாமி தான் ஆதாரம். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னா, அவர் தான் சொல்கிறார் பெருமானுடைய திருவடி அவர் திருமுடியில் வச்சபோது அவர் பார்த்தார், பார்த்துட்டு என்ன சொன்னார்னா அவருடைய திருவடியில் என்ன இருக்குதுன்னா நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார். அந்த திருவடி ஏன் நனைந்திருந்ததுன்னா அடியார்கள் செய்த மலர்கள்லிருந்து வந்தக்கூடிய அந்த தேன், அதனால் அவனுடைய திருவடி நனைந்திருந்தது, அப்பேற்பட்ட அந்த திருவடியை எனக்கு சூட்டினார். மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூரம்பெருமானார் நல்லவாரேன்னு. அப்போ நாம் செய்யக்கூடிய மலர், எனக்கு அனுபவம் குறைவு பெரியவர்களை கம்பேர் பண்ணும்போது, நீங்கள் உள்ளன்போடு இப்போ உதாரணத்துக்கு ஆத்ம நாயகர் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, இன்றைக்கி பூஜை பண்ணுற போது மனசில் நினச்சி நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் இருக்கிற ரெண்டு பூ, இந்த பெரும்பாலும் நந்தியாவர்த்த பூ, அதை நீங்கள் மனசில் நினச்சி பெருமானுக்கு சாத்திட்டு நீங்கள் கோயிலுக்கு போய் பாருங்கள், ஏதோ ஒரு வகையில் அங்கே அந்த ரெண்டு நந்தியாவர்த்த பூ இருக்கும், சுவாமியினுடைய திருவடியிலையோ திருமுடியிலையோ அந்த ரெண்டு பூ அப்படி இருக்கும். நான் பல நாள் இந்த அனுபவம் எனக்கு உண்டு. நான் இன்றைக்கி மனசில் நினச்சிக்கிட்டு பூஜை பண்ணுவேன், சுவாமி இதை ஏற்றுக்கணும்னு. அன்றைக்கி நான் ஏகாம்பரம் போனால் ஒன்று என் கையில் கொடுக்குற நிர்மாணத்திலேயாவது ஒரு பூ வரும், நான் அப்போ தான் நினச்சிப்பேன் சுவாமி நம்ம வழிபாட்டை ஏற்றுக்கிட்டார். நீங்கள் காரணம் யோசனை பண்ணி பாருங்கள், யாரும் அதை எங்கே கொண்டு வந்து கொடுத்துப்பாங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்றது நமக்கு தெரியாது, ஆனால் அன்னைக்கு வழிபாட்டில் அந்த ரெண்டு பூ இருக்குது. நாம் என்ன நினச்சிக்கிறோம், நாம் கொடுத்தது தான் சுவாமி ஏற்றுக்கிட்டார். அப்போ உள்ளன்போடு நாம் அதை செய்கிற பொழுது பெருமான் அதை ஏற்றுக்கொள்கிறான். இப்போ எளிமையான தொண்டு இந்த மலர் பறித்து கொடுத்தல், அதை பல பாடல்களில் அப்பர் சுவாமி நமக்கு வலியுறுத்துகிறார். இந்த தொண்டு என்று வருகின்ற பொழுதே தொண்டில் இன்னும் சில பகுதிகளை அடக்குகிறார்கள். என்னன்னா தலையாத்திரைகள் மேற்கொள்ளுவதுமே கூட இந்த சரியையினுடைய ஒரு கூறுபாடு. நாம் பல தலங்களுக்கு சென்று பெருமான் எப்படியெல்லாம் இருக்கின்றான் என்பதை கண்டு தரிசித்தலுமே கூட இந்த சரியைக்கான செயல் என்று குறிப்பிடுகிறார். ஏன்னா நாம் பல தலங்களுக்கு சென்று வழிபடுகின்ற பொழுதுதான் குருநாதரே நமக்கு வாய்ப்பான் என்கிறார் தாயுமானவர். ஒரு ஒரு தலமாக சென்று மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினர்கோர் வார்த்தை சொல்ல வாய்க்கும் குருநாதன் சொல்கிறார். நாம் பல தலங்களுக்கு போனாதான் நமக்கு என்ன கிடைப்போமா, குருநாதரே நமக்கு வாய்ப்பான்னு சொல்கிறார். அப்போ நாம் தலையாத்திரைகள் மேற்கொள்ளணும், அதுவும் ஒரு சரியையிலே ஒரு தொண்டாக நமக்கு சொல்லப்படுகிறது. நாடும் நகரமும் நன்திரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்தை கோயிலாக கொள்வானேன்னு திருமூலர் நமக்கு சொல்கிறார். திருமந்திரத்தில் ஒரு சரியை காட்டுறார். அவர் சொல்லக்கூடிய சரியை அப்பர் சுவாமி சொல்லக்கூடிய சரியிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டதாகவும் இருக்குது, ஆனால் ஒரு 75% இன்னும் ஒரு படி மேலே போகிறார். திருமந்திரத்தில் சொல்கிற போது அவர் சொல்லக்கூடிய சரியை இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறார். அப்பர் சுவாமி எளிமையாக சொல்கிறார். அதுபோல் தலையாத்திரைகள் மேற்கொள்ள வேண்டும், பல தலங்களுக்கு சென்று பெருமான் இருக்கக்கூடிய அந்த தன்மையெல்லாம் நாம் கண்டு தரிசிக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அடியார் பணி செய்ய வேண்டும், அதுவும் சரியைக்குண்டான துண்டு.
இவ்வளவு நேரம் கோயிலுக்கு போகிறோம், திருவலகிடுறோம், மெழுக்கிடுறோம், தூபமேத்துறோம், தீபமேத்துறோம், பெருமானுக்குண்டான கைங்கரியங்களை செய்கிறோங்கிறது துண்டாக இருந்தாலும் அதற்கு இணையாக சரியையிலே சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடியார்களுக்கு செய்யக்கூடிய துண்டு அடியார்களையே சிவமாக பார்க்கக்கூடிய துண்டு. எவரேனும் தாமாக இலாட திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி உவராதே அவரவரை கண்ட போதே உகந்தடி மைத்திரம் நினைந்தங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒழிந்து ஈசன் திறமே பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. இந்த சிவஞான போதத்தினுடைய 12வது நூற்பாவும் நமக்கு அதுதான் சொல்லு. செம்மலர் நோன்தாள் சேரலொட்டாது அம்மலம் கழி அன்பருடு மறி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணனத் தொழுமே. அப்போ அடியார்களுக்கு செய்யக்கூடிய துண்டு. மானக்கஞ்சாரருடைய வரலாற்றில் சேக்கிழார் சொல்கிற போது அவர் காத்து கொண்டிருப்பாராம், அடியார்களுக்கு என்ன வேணும் அடுத்து என்ன கேட்பாங்கங்கிறதுக்காக காத்து கொண்டிருப்பாராம். அவங்க அப்படி நினச்சா அடுத்த நிமிஷம் அதை செய்து முடிச்சுடுவாராம். அதுபோல் அடியார்களுக்கு செய்யக்கூடிய துண்டு. அதே நேரத்தில் சிவ சின்னங்களை பார்க்கின்ற பொழுதே சிவமாக கருதி கொண்டு வணங்கக்கூடிய ஒரு நிலை. சிவனடியார்களை பார்க்கின்ற பொழுதும் சிவ சின்னங்களை தரித்து கொண்டு இருப்பவர்களை நாம் தரிசிக்கின்ற பொழுதே அதுதான் நான் சொன்ன ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே. அதுவும் ஒரு வகையான சரியையினுடைய துண்டாக நமக்கு இங்கே அமைத்து காட்டுகிறார். இப்படியெல்லாம் நாம் இந்த சரியை நிலையிலே நின்றோம் என்று சொன்னால் பெருமானை அடைய முடியும். இந்த சரியையை நமக்கு நம்முடைய அருளாளர்கள் எப்படி அமைத்து காட்டுகிறார்கள் என்று சொன்னால் தாச நெறியாக அமைத்து கொண்டு காட்டுகிறார்கள். தாச நெறி என்பது ஆண்டான் அடிமை என்று சொல்லக்கூடிய நெறி. கிரியை என்பது புத்திர மார்க்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய நெறி. யோகம் என்பது சகமார்க்கத்திலே இருக்கக்கூடிய நெறி. ஞானம் என்பது ஞான நெறி என்றும் அதை சன்மார்க்க நெறி என்றும் குறிப்பிடுகிறார்கள். அப்போ இந்த தாச நெறி, இந்த தாச நெறின்னு சொல்லக்கூடிய ஆண்டான் அடிமை நெறியிலே நமக்கு வாழ்ந்து காட்டியவர் தான் அப்பர் சுவாமிகள். அதனால தான் இதற்கு ரெண்டு இடங்களை உதாரணமாக சொல்லுவார்கள். ஒன்று, வாசி இல்லாத காசை பெருமான் அவருக்கு அருளியதற்கான காரணம். ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு திருவிழிமிழையிலே ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு வாசியுள்ள காசை கொடுத்ததற்கும் நாவுக்கரசர் பெருமானுக்கு வாசி இல்லாத குறையே இல்லாத காசை கொடுத்ததற்கும் என்ன காரணம்னா, இவர் தொண்டன் அவன் மகன், இவன் தாச நெறியிலே நிற்பவன், அவன் சத்புத்திர மார்க்கத்திலே நிற்பவன். இன்னொரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சகமார்க்கத்திலே சக தோழராக இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு அவர் கேட்காமலே சித்தவட மடத்திலே சென்று இரண்டு முறை இவராகவே சென்று திருவடி தீட்சை செய்தார். அப்பர் சுவாமிகள் தாச மார்க்கத்திலே நின்றவர் என்பதனாலே அவர் கேட்டபோது கேட்ட இடத்திலே அவருக்கு திருவடி தீட்சையை அவர் கொடுக்கவில்லை. அவர் எங்கே வர சொல்லிட்டார் அப்படின்னா, நல்லூருக்கு வாண்ணிட்டார். அதுவும் இல்லாமல் அப்பர் சுவாமிகள் சமண சமயத்திலே இருந்து சைவ சமயம் வந்தபோது தன்னை எல்லோரும் சமணர்களாகவே பார்க்கிறார்கள், அதனால் உன்னுடைய இடவக்குறியும் சூழக்குறியும் குடுன்னு கேட்டு வாங்கி அந்த முத்திரையை பெற்றுக்கொண்டார். இதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னு சொன்னால் அந்த தாச நெறியை நமக்கு காட்டுகிறது. அப்போ இந்த அடியார்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த துண்டும் ஆண்டவனுக்கு நாம் செய்யக்கூடிய துண்டையும் நம்முடைய சித்தியார் ரொம்ப அற்புதமாக பட்டியலிடு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். தாதா மார்க்கம் சாற்றில் சங்கரன் தன் கோயில் தலம் அலகிட்டு இலகு திருமெழுக்கும் சாத்தி. இதெல்லாம் நாம் இவ்வளோ நேரம் பார்த்தோம். திருவலகிடுதல், திருமெழுக்கிடுதல், போதுகளும் கொய்து, பூக்களை கொய்து கொடுக்குது. அதோடு மட்டுமல்லாமல் அதை பறித்து கொடுக்கறது ஒரு விதமான துண்டுன்னா, அதை தொடுத்து கொடுக்கறது ஒரு விதமான துண்டு. பறித்து அப்படியே உதிரிகளாக கொண்டு போய் கொடுத்துறது, சிலர் அதை எடுத்து தொடுத்து அழகாக மாலையாக்கி விதவிதமான
மாலைகளாக செய்து பெருமானுடைய வழிபாட்டிற்கு அலங்காரத்திற்கு அதை கொடுக்கறது, அது ஒரு துண்டு. அதனால் புந்தார் மாலை கன்னி புனிதற்கு பல சமைத்து, தார் மாலை கன்னி இண்டை அலங்கல் தொடை இதெல்லாம் மாலைக்குண்டான வேறு வேறு பெயர்கள், அளவில் வேறு வேறு உண்டு. அந்த மாதிரி பலவிதமான வகைகளிலே அந்த மாலைகளை தொகுத்து கொடுத்தலும் ஒரு விதமான துண்டு. புகழ்ந்து பாடி தீவில் திருவிளக்கிட்டு, திருவிளக்கிடுதல் இன்னும் சொன்னார் திரு நந்தவனமும் செய்து, நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்தை பராமரித்து அதிலிருந்து மலர்களை பறித்து கொடுக்குறது. திருவேடம் கண்டால், இவ்வளவும் நாம் இவ்வளோ நேரம் பேசணும், அடுத்துதான் இதுதான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார். திருவேடம் கண்டால் அடியார்களை நாம் பார்க்கின்ற பொழுது தரிசிக்கின்ற பொழுது, அடியேன் செய்வது யாது பணியீர் நாம் கேட்கணுமா சிவனடியார்களிடத்துல, ஐயா உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அடுத்து நாங்கள் பண்ணுறதுக்கு காத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அடியார்களுக்கு நாம் தொண்டு செய்யணும். படமாட கோயில் பரமற்குன்றியில்னு ரொம்ப அற்புதமாக நமக்கு திருமந்திரத்தில் சொல்லுவார். அதில் அடியார்களை சொல்லுகிற பொழுதே நடமாட கோயில்னு ஒரு பேரை கொடுப்பார். நாமெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா நடமாடக்கூடிய கோயில். வாரியார் சுவாமி ரொம்ப அற்புதமாக விளக்குவார். நாமெல்லாம் இந்த தபாலை வந்து பிரான்ச் ஆஃபீஸில் போட்டால் அது ஹெட் ஆஃபீஸுக்கு போகும், ஹெட் ஆஃபீஸில் போட்டால் பிரான்ச் ஆஃபீஸுக்கு வராதுன்னுவார். அப்போ பிரான்ச் ஆஃபீஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா அடியார்கள். அடியார்களுக்கு செய்யக்கூடிய தொண்டு ஆண்டவனுக்கு போய் சேரும், நேராக ஆண்டவனுக்கு செய்தால் அந்த தொண்டு அடியாருக்கு வராதுன்னுவார். அதனால் அடியார் தொண்டு என்பது இங்கே சரியையினுடைய ஒரு பகுதியாக பேசப்படுகிறது. அது சொன்னார், அடியேன் செய்வது யாது பணியீர் என்று பணிந்து அவர்தம் பணியும் இயற்றுவது, இதெல்லாம் செய்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா இச்சரியை செய்வோர் ஈசன் உலகிருப்பர். நமக்கு என்ன நிலையை கொடுக்குறாருன்னா சுவாமி அவருடைய உலகத்திலே இருக்கக்கூடிய நிலையை கொடுக்கிறார். சரி, இவ்வளவு தூரம் நாம் சரியை தொண்டை செய்துட்டோம். இந்த சரியை செய்து 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 நாம் பக்குவப்பட்ட நிலைக்கு வந்தோம்னா அடுத்து என்ன நடக்கும், அதுதான் சுவாமி மேல் வரியில் சொன்னாங்க. கசிந்துருகி கருணை பெற கடல் பணிவோமே, அவனுடைய கடலை பெறுவதற்கு நாம் என்ன பண்ணணும்னா கசிந்து உருகி பணிய வேண்டும். இந்த கசிந்து உருகி பணிதல் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மணிவாசக பெருமான் எத்தனையோ பாடல்களில் திருவாசகத்தில் பல இடங்களில் நமக்கு எப்படி கசிந்துருகி பெருமானை பணிய வேண்டும் என்பதை காட்டுகிறார். யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. இந்த இடத்துல எவ்வளவு தூரம் நெக்கு நெக்குள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தியும் நானா விதத்தால் கூத்தும் நவிற்றி, இவ்வளவும் என்னன்னு கேட்டிங்கன்னா கசிந்து உருகுதல். பெருமானை எண்ணி எண்ணி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது. அப்போ அந்த பெருமானுடைய எண்ணத்தை எண்ணி எண்ணி கசிந்து உருகுவது. அப்படி உருகுனா சுவாமி நமக்கு என்ன கொடுக்குறானா, நெக்கு நெக்கு உள் உருகி மனசுக்குள்ளே அப்படியே நினைந்து 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 நெகிழ்ந்து 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 உணர்ந்து உணர்ந்துன்னு வள்ளல் பெருமான் சொல்வது போல மனசில் நினச்சி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் எப்படி எப்படியெல்லாம் அந்த பெருமானை நாம் அனுபவிக்க முடியுமோ அப்படி எப்படியெல்லாம் அனுபவித்து அழுதும் தொழுதும் வாழ்த்தியும், ஐயோ பெருமான் இப்பேற்பட்ட கருணை உடையவனாச்சேன்னு அவனுடைய பெருங்கருணையை எண்ணி அழுதும், அந்த அழுகையினாலே அவனை தொழுதும். இந்த திருவாசகத்தில் ரொம்ப அற்புதமாக இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார், இன்னி செய்வீனையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். இதை ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொருத்தரை பார்க்கறது ஒன்று, ஒருத்தருக்கே இதெல்லாமும் நடக்கும், அது ஒரு படிநிலை. என்னென்னா முதல்ல என்ன ஆகணும் அப்படின்னா பெருமானை படியணும் வணங்கணும், அப்புறம் அழணும்,
அப்புறம் அழுததுனால உடல் தளரும், உடல் தளர்ந்ததுனால சோர்வு ஏற்படும் அப்படின்ற ஒரு படிநிலையும் அதில் உண்டு. அப்போ அந்த பெருமானை கசிந்து உருகி, அதுவும் எதற்குன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய திருவடியை அடைவதற்கு. அப்போ என்ன பண்ணணும், அவனை பற்றி புகழ்ந்து பாடணும்னு சொன்னார். செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி, அந்த பெருமானுடைய திருமேனிய உருவத்தை பார்த்து அனுபவிக்கணும். சிலிர் சிலிர்த்து அப்படியே உள்ளன்போடு நாம் அந்த பெருமானை பார்க்குற போது நமக்கு என்ன தோணுனா, நமக்கு தோணுதோ இல்லையோ அப்பர் சுவாமிக்கு தோணுச்சு, சுவாமிக்கு தோணுச்சு. அதனால தான் அப்பர் சுவாமியை பார்த்தோன்னே கேட்டார், எப்போ வந்தேன்னு கேட்டார். சிதம்பரத்தில் நாமெல்லாம் போகிறோம், நம்மெல்லாம் கேட்குறாரா? நம்மெல்லாம் கேட்கறதில்ல, ஏன்னா நாம் அந்த உணர்வோடு போய் பார்க்கறதில்ல. அப்பர் சுவாமி போய் பார்த்தார், அப்பர் சுவாமியை கேட்டார், எப்பொழுது வந்தீர்னு கேட்குறார். அப்போ அந்த திருமேனியை பார்த்து நாம் சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொள்ளோ, இந்த நிலை எனக்கு எப்பொழுது வரும்னு கேட்குறார் மாணிக்கவாச சுவாமி. இதுபோல் உன்னுடைய அடியவாராகி கசிந்து உருகி உன்னுடைய திருவடியை நான் எப்பொழுது வந்து அடைய முடியும் என்று புணர்ச்சி பத்தில் கேட்பார். ஆசை பத்திலையும் சொல்லுவார். அவருக்கு என்ன ஆசைன்னு சொல்ல வந்தபோது சொன்னார், கையால் தொழுது கழற்சேவடிகள் கழுமத் தழுவிக்கொண்டு எய்யாதெந்தன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா என்றன் வாயால் அறற்றி அழல் சேர் மெழுகுப்பாய் ஐயாற்று அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய். அப்படியே எப்படி உருகணுமா, நெருப்புலப்பட்ட மெழுகு போல உருகணும். அதுதான் இங்கே நம்ம சுவாமி சொன்னார், கசிந்து உருகி கருணை பெற கடல் பணிவோமே. அவனுடைய கடலை பெறுவதற்கு நாம் கசிந்து உருகினால் மட்டும் அவனுடைய கடலை எளிதில் பெற்றுவிட முடியும் என்று இரண்டு நிலைகளிலே இந்த பாடலை நமக்கு அமைத்து காட்டுகிறார். பாடி கசிந்து உருகுவது ஏறக்குறைய கிரியை நிலை. அடியார்களுக்கு தொண்டு செய்வதும் ஆலய தொண்டுகளை செய்வதும் சரியை நிலை. அப்போ இந்த இரண்டு நிலையையும் சுவாமி அந்த பாட்டில் ரெண்டு வரியில் வைக்கிறார். கசிந்துருகி கருணை பெற கடல் பணிவோமே. கசிந்து உருகி கருணை பெறுதுவல் என்பது அவனுடைய புகழை பாடுதல், அவனுடைய அந்த பெயர்களை சொல்லி அவனை நாம் புகழ்ந்து பாடி அகத்தாலே வழிபட்டால்தான் கசிந்து உருக முடியும். அப்போ அக வழிபாடு, அகமும் புறமும் சம்பந்தப்பட்டால் அந்த வழிபாடு எதுன்னு கேட்டிங்கன்னா கிரியை. தொண்டு மட்டும் செய்து, அடுத்த வரியில் சொல்கிறார், எந்த காலத்தும் தொண்டு செய்தே வாழ்ந்துடுவோம். அப்போ தொண்டு செய்தல் என்பது சரி. அப்போ ரெண்டு நெறியை சுவாமி இந்த ரெண்டு வரிகளிலே நம்முடைய தேமுடியார் சுவாமிகள் அற்புதமாக இந்த இரண்டு வரியிலே நமக்கு அமைத்து காட்டுகிறார். இதை இவரும் சொன்னார், என்ன ஆகும்னா இந்த அன்பு வைக்கக்கூடிய அடியவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்னா, விம்மும் வெறுவும் விழும் எழும் மெய் சோறும் தம்மையும் தாமறியார்கள் சதுருகெடும் செம்மை சிறந்த திரு அம்பல குத்துள் அம்மலர் பொற்பதத்து அன்பு வைப்பார்கே. யார் யாரெல்லாம் அந்த பெருமானுடைய கூத்திலே அன்பு வைத்திருக்கிறோமோ, எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறோம், கொஞ்சம் அன்பு வச்சிருந்தா அப்படின்னு கண்ணு மட்டும் விம்மும், அதிக பக்தியுடையவராக இருந்தால் அழுவார்கள், இன்னும் பக்தியுடையவர்களாக இருந்தால் அழுது அழுது விழுவார்கள், விழுந்தவர்கள் மீண்டும் எழுவார்கள், மெய் சோறும் மீண்டும் அழுவார் மீண்டும் விழுவார். அது பக்தியில் ஒரு உயர்ந்த நிலை. அவனையே எண்ணி எண்ணி அவனுடைய கருணையை எண்ணி அழுதல். சதுரு கெட செம்மை சிறந்த திரு அம்பல கூத்துள், இந்த பெருமானுடைய பக்தி வயப்பட்டவர்களுக்கு இந்த நிலை ஏற்படும் என்று அங்கே நமக்கு அமைத்து காட்டுகிறார். சரி, இவ்வளவும் சரியை ஆகட்டும் கிரியை ஆகட்டும் நாம் இறைவனுடைய தொண்டை செய்து கொண்டே வந்தோம் என்று சொன்னால் நமக்கு என்ன நிலையை அவன் அருளுகிறான் என்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய சாஸ்திரத்திலே அதற்கும் விடை சொல்லுகிறார்கள். இந்த நான்கு நிலைகளிலே, சரியை கிரிய யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய நான்கு நிலைகளிலேயும் நாம் இறைவனை வணங்குகின்ற பொழுது நமக்கு அவன் முக்தியை அருளுகிறான். இந்த ஆன்மா பெற வேண்டிய ஒரு நிலை எது என்று சொன்னால் முக்தி. நமக்கு முக்தியை அருளுகிறான். எப்படிப்பட்ட முக்தியை அருளுகிறான் என்றால், சரியை நிலையிலே என்ன, சாலோப சாமீப சாரூப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய நான்கு வகை இருக்கிறதல்லவா, அதிலே சரியையிலே தொண்டு செய்யக்கூடியவர்கள், சரியை தொண்டை செய்து இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்களை அவன் எந்த நிலையிலே கொண்டு போய் வைக்கிறான் என்று சொன்னால், முதல் நிலையாக இருக்கக்கூடிய சாலோபம் சாமீபம், அடுத்து கிரியையிலே வரக்கூடியவர்களுக்கு சாமீபம்,
அடுத்து சாரூபம், யோக நெறியிலே நிற்பவர்களுக்கு சாரூபம், ஞான நெறியிலே நிற்பவர்களுக்கு சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய இதையும் இரண்டாக பிரிப்பார்கள். ஒன்று பதமுத்தி, இன்னொன்று பரமுத்தி என்று பிரிப்பார்கள். இந்த மூன்றையும், சரீகிரி யோகம் ஞானம் செய்பவர்களுக்கு பதமுத்தியையும் ஞானத்திலே நிற்பவர்களுக்கு பரமுத்தியையும் பெருமான் வழங்குகிறான் என்று சொன்னால் இந்த சரியை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்மால் இயன்றது, இந்த உடம்பால் இயன்றது, இந்த உடம்பு எடுத்ததனுடைய பயன், இதையெல்லாம் தொகுத்து தான் அப்பர் சுவாமி நமக்கு என்ன கொடுத்துட்டார்னா திரு அங்கமாலை என்று பாடி கொடுத்தார். இந்த அங்கத்தினுடைய பயன், கால்களினுடைய பயன், கைகளினுடைய பயன், கண்ணினுடைய பயன், மூக்கே நீ முரலாய், முது காடுரை முக்கணனை, வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை, மூக்கே நீ முரலாய், வாயே வாழ்த்து கண்டாய், செவிகால் கேண்மின்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறன் எப்போதும் செவிகால் கேண்மின்களோன்னு. இப்போ கால்களுடைய பயன் என்ன? அவன் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வழிபடுது. இப்படி அங்கம் ஆலையே நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். இந்த அங்கத்தை கொண்டு நாம் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெருமானுடைய தொண்டை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் நமக்கு பிறவி கொடுத்திருக்கிறான். எனவே நாம் செய்ய வேண்டியது எது என்று சொன்னால் எளிமையானது தொண்டு, சரியை. அந்த சரியை செய்தோம் என்று சொன்னால் இறைவனுடைய அந்த பதமுக்தி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையை நாம் பெற முடியும் என்பதைத்தான் இங்கே நம்முடைய தெமிழியார் சுவாமிகள் இந்த இரண்டு வரிகளிலே நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி, கசிந்துருகி கருணை பெற கழல் பணிவோமே, எந்த காலத்திலும் தொண்டு செய்தே வாழ்ந்திடுவோமே என்று சொல்லி, நாமும் நம்மால் இயன்றவரை அறன் தொண்டும் அடியார் தொண்டும் செய்து வாழ்ந்திடுவோம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய நம்முடைய இந்த நிறை நிலா நிகழ்வினுடைய அறக்கட்டளையை சார்ந்த அத்துணை பெருமக்களுக்கும், இதை சிறப்பான முறையில் 48வது ஆண்டு சித்திரை பெருவிழாவை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டு வரக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் நன்றியை சொல்லி, குறிப்பாக அடியேனை ஆண்டுதோறும் இந்த நிகழ்வில் ஈடுபடுத்தி என்னை மேலும் பக்குவப்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கி கொண்டு வரக்கூடிய சிவ திரு முத்துக்குமாரன் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய செங்கை இறையருள் அறக்கட்டளை ஐயா செட்டியார் ஐயா முதல்லே சொல்லிடுவார், எங்கள் வாத்தியாருக்கு ஒரு நிகழ்ச்சி போட்டுருங்க, எங்கள் நிகழ்ச்சி அவருக்கு நாங்கள் அதை கொடுத்துட்றோம், அங்கே சனிக்கிழமை வகுப்பாக இருந்தால் கூட அதை கேன்சல் பண்ணி நிகழ்ச்சி இங்கே போடுங்கன்னுவார். அந்த அளவுக்கு நம்மிடத்துல உரிமையோடு எடுத்து பழகக்கூடியவர்கள் என்ற அளவிலே செங்கை இறையருள் அறக்கட்டளைக்கும், சுவாமிகளுடைய அம்மையார் அவர்களுக்கும், அவருடைய திருக்குமாரர் அவர்களும் அவர்களும் சொன்னார், ஐயா இந்த ஆண்டு பத்திரிகையில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கணும், நான் தான் அந்த பணிகள்லாம் செய்தேன், அடுத்தடுத்த முறை வரும்போது நான் சரி செஞ்சுக்கிறேன்லாம் சொன்னாங்க, செம்மையாக செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த விழாவிலே பங்கு கொண்டு இதை சிறப்பாக நடத்தி கொண்டு வரக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.